Class 12th Accountancy Chapter 1 Illustration 1. So, in the video number Illustration 1 to 5 varikum paakla. Illa paathra namakku statement of profit or loss. Profit or loss abindrathu kandupidikkiradha in the sum oda format. So, idoda format paathona first capital at the end adha closing capital mele poduvom. Adu kuda drawings add panikkuvom. Adutha adu add panni vanda amount la irundhu additional capital less panikkuvom. அது அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணி வந்த அமௌண்ட் தான் நம்ம அட்ஜஸ்டட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல்ல இருந்து ஃபைனலாக ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம். நமக்கு இது லெஸ் பண்ண அமௌண்ட் வர்றது ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ்ல வந்துடுச்சு, அதாவது இங்கே நமக்கு ஹையஸ்ட் வேல்யூவும் இங்கே நமக்கு லோவஸ்ட் வேல்யூவும் இருந்தால் ஆன்சர் மைனஸ்ல வரும், அப்படி இருந்தால் அது நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா க்ளோசிங் கேபிட்டல் தான் மேலே ஃபஸ்ட்டு போடணும், அது கூட ட்ராயிங்கை மட்டும் தான் ஆட் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டலையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் தான் பண்ணணும். ஸோ இந்த சம்முக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், அப்புறம் ட்ராயிங். அடுத்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோன்னா கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா இது ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னா க்ளோசிங் கேபிட்டல். இது நமக்கு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், அப்புறம் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மட்டை எழுதிட்டு இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாம் எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March எழுதிட்டு இந்த ஃபார்மட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டு அவங்க க்வெஸ்சனில் கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாமே எழுதிடணும். நமக்கு ஸோ இந்த சம்பளம் எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருக்கதால நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டவுன்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ க்ளோசிங் கேபிட்டலும் ட்ராயிங்கும் கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ணும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 319,000. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க 70,000, அதை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 320,000. லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ 2 lakhs லெஸ் பண்ணால் 1,20,000. ஸோ இங்கே ஹையஸ்ட் அமௌண்ட்டு இங்கே லோயஸ்ட் அமௌண்ட்டு, இது நம்மளால மைனஸ் பண்ண முடியும். ஆன்சர் நமக்கு ப்ளஸில் வந்திருந்தால் இது நமக்கு ப்ராஃபிட். ஸோ அடுத்த சம்பளம் பார்த்தோன்னா கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். 1st April ஓப்பனிங் கேபிட்டல், 31st அது க்ளோசிங் கேபிட்டல். இது நமக்கு அடிஷ்னல் கேபிட்டல் ட்ராயிங்ஸ். 4 items கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மட்டை எழுதிக்குவோம். எழுதிட்டு என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அந்த அமௌண்ட்டையும் எழுதிக்கணும். இப்போ எழுதாச்சு க்ளோசிங் கேபிட்டல் 1,50,000, அடிஷ்னல் கேபிட்டல் 25,000, ஓப்பனிங் கேபிட்டல் 1,60,000, ட்ராயிங்ஸ் நமக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஐட்டமும் நமக்கு கொடுத்ததால என்ன பண்ணணும்னா நம்ம இந்த டவுன்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சம் போட்டுடலாம். இது நம்ம ஆட் பண்ணணுமா? ஸோ 150 + 30 = 180. அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணால் 1,55,000. ஃபைனலாக ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன அமௌண்ட்டு இங்கே பெரிய அமௌண்ட். அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? சின்ன அமௌண்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட் மைனஸ் பண்ணால் ஆன்சர் நமக்கு மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ்ல வந்தால் இது நமக்கு லாஸ். லாஸ் பார்த்தீங்கன்னா 5,000. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3. இல்லஸ்ட்ரேஷன் 3ல பார்த்தோம்னா க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் 50,000 கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் 30,000 கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றதுல லாஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க 40,000. இந்த சம்பளையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மட்டை எழுதிக்கணும். அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். இவங்க இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, டிராயிங் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கும் போது இது இங்கே ரெண்டு அமௌண்ட்டும் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம டவுன்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம டவுன்வர்ட் மெத்தட் அதாவது மேலே இருந்தே டோட்டல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இது ரெண்டுமே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? க்ளோசிங் கேபிட்டல் டிராயிங்கும் இருக்கு, ஃபார்மட் படி என்ன பண்ணும் ஆட் பண்ணும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணா 2,20,000. அடுத்து அடிஷனல் கேபிட்டலும் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க 50,000, அதையும் நம்ம ஃபார்மட் படி லெஸ் பண்ணணும். ஸோ 220 - 50 லெஸ் பண்ணா 1,70,000. இங்கே பார்த்தோம்னா நமக்கு லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே நம்ம லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு இல்லை. ஓகேவா? இங்கே இல்லை அப்படின்றதால நம்ம அப்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் ஆடோ மைனஸோ பண்ணாதான் நமக்கு இந்த அமௌண்ட் வரணும். ஸோ இங்கே நமக்கு அந்த அமௌண்ட்டு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இல்லாத அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அப்வர்ட் மெத்தட் என்னன்னா சரி ஃபார்மட் படி இங்கே லெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ்ஸுனா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆப்போசிட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடைச்சிடும்.
சோ இது எப்படி ஆட் பண்றதுனா இது 170,000 கூட இந்த 40,000 நம்ம ஆட் பண்ணோம்னா 210,000 கிடைச்சிரும் அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி அப்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அடுத்து 4th சம்ல பார்த்தோம்னா ஓபனிங் கேபிடல் இது நமக்கு goods taken for personal use for the proprietorனா இது நமக்கு drawings அடுத்து அடிஷனல் கேபிடலும் கொடுத்திருக்காங்க தென் profit கொடுத்திருக்காங்க சோ சம் அதே மாதிரி ஃபார்மட் எல்லாமே நம்ம போட்டுக்கணும் நம்ம இதல கண்டுபிடிக்க வேண்டியது க்ளோசிங் கேபிடல் சோ ஃபார்மட் படி எல்லாமே நம்ம போட்டாச்சு என்னென்ன கொடுத்திருக்கங்களோ அமௌண்ட் அதெல்லாம்மே என்டர் பண்ணியாச்சு நமக்கு என்ன தெரியணும்னா க்ளோசிங் கேபிடல் தேவை சோ சம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு அமௌண்ட் இருக்கான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு அமௌண்ட் இல்லனா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் சோ அப்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறேனா இங்க நமக்கு profit மட்டும் தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க profitோ ஓபனிங் கேபிட்டலோ சோ இந்த அமௌண்ட்ட நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்வர்ட் மெத்தட் பார்த்தோம்னா இங்க less னு கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப அதோட ஆப்போசிட் என்னது plus அப்ப என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் plus பண்ணா நமக்கு 37500 இங்க இந்த அமௌண்ட்ட நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இதுக்கு மேல போகணும் இதுக்கு மேல போனா அடிஷனல் கேபிடல் மட்டும் தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சோ இந்த அமௌண்ட்ட நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும் சோ இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க less கொடுத்திருக்காங்க அப்ப அதோட ஆப்போசிட் add அப்ப என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த அமௌண்ட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் 40000 37500 யூ 2500 ஆட் பண்ணா 40000 கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட்க்கு போறோம் இப்போ இங்க பார்த்தோம்னா நமக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கல இத நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ இத எப்படி கண்டுபிடிப்போம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஆட் கொடுத்திருக்காங்க ஆட்னா அதோட ஆப்போசிட் என்னது less அப்ப இத ரெண்டும் less பண்ணிக்கோங்க 40 ல 50 போயிடுச்சுனா 35000 இப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் க்ளோசிங் கேபிடல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 5 ல பார்த்தோம்னா நமக்கு ஓபனிங் கேபிடல் க்ளோசிங் கேபிடல் அடிஷனல் கேபிடல் profit எல்லாமே கொடுத்திருக்காங்க drawing மட்டும் தான் இல்ல சோ இதுல நம்ம ஃபார்மட் எழுதி क्वेश्चनல கொடுத்திருக்கிறது எல்லாமே நம்ம என்டர் பண்ணிக்கணும் சோ நம்ம மேல இருந்து வந்தோம்னா இந்த ரெண்டு அமௌண்ட் நமக்கு இருக்கணும் இருந்தா டவுன்வர்ட் மெத்தட் இல்லனா அப்வர்ட் மெத்தட் சோ அப்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்க பார்த்தோம்னா profit क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஓபனிங் கேபிடல் கொடுத்திருக்காங்க இது நம்ம கண்டுபிடிக்க போறோம் இங்க less னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம மெத்தட் படி இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிடும் 265000 ரெண்டு அமௌண்டையும் ஆட் பண்ணதுல 265000 கிடைச்சிருச்சு அடுத்த ஸ்டெப் இங்க வருவோம் இங்க வந்தனா இது இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்து அடிஷனல் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க சோ இந்த அமௌண்ட் நமக்கு இருக்காது இத கண்டுபிடிக்கணும்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க less lessோட ஆப்போசிட் ஆட் அப்ப ஆட் பண்ணிக்கணும் 265 யும் 30 யும் ஆட் பண்ணா நமக்கு 295000 கிடைச்சிருச்சு சோ இதையும் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு சோ அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம் மேல மேல பார்த்தோம்னா ஆட் னு கொடுத்திருக்காங்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா இந்த அமௌண்ட் நமக்கு இருக்காது இந்த அமௌண்ட் இருக்கும் சோ இது ரெண்டுமே நமக்கு இருக்கும் இங்க ஆட் னு கொடுத்திருக்காங்க ஆட் கொடுத்தா அதோட ஆப்போசிட் என்னது less அப்ப என்ன பண்ணனும் இந்த அமௌண்ட்ல இருந்து இத less பண்ணா நமக்கு 20000 அமௌண்ட் கிடைச்சிடும் ஓகேவா இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி சம் தான் மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கும்போது இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்